ராக்கிங்கிறது ஒரு காட்டு எருமை. அவ காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருந்தான். ராக்கிக்கு ரொம்ப பெரிய உடம்பு இருந்தது. அதனால அங்க இருந்த சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் ராக்கிய பார்த்தா அப்படியே பயப்படும். ஓடுங்க, ராக்கி வந்துட்டான். ஆனா அந்த ராக்கி உண்மையிலே ரொம்ப சாது. ராக்கி இருந்த இடத்துலயே மிக்கின்ற ஒரு குரங்கும் வாழ்ந்துட்டு இருந்தது. அங்க இருந்த மரத்துக்கு மேல அது இருந்துச்சு. அவன் எப்பவுமே ராக்கிய தொல்லை பண்றதும் வெறுப்பேத்துறதுமா பண்ணிட்டு இருப்பான். சேலிங்கிற சிட்டுக்குருவி அந்த மரத்துல வாழ்ந்துச்சு. அந்த மிக்கி குரங்கு ராக்கிய இம்ச பண்ணி தொல்லை பண்றத பார்த்தா சேலிக்கு ரொம்ப கோவம் வரும். ஒரு சந்தோஷமான செய்தி. அவனோட சகோதரன் ஸ்டாக்கி அவனை பார்க்க காட்டுக்கு வந்தான். ரொம்ப சந்தோஷம். வா, வந்து நிழல்ல உட்காரு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வர. ராக்கியோட சகோதரன் ஸ்டாக்கி அந்த மரத்துக்கு கீழே போய் விடுக்க ஆரம்பிச்சது. ராக்கி ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன்னு போயிருந்தா. அதே நேரத்துல மிக்கி மங்கி அந்த மரத்துல இருந்து குதிச்சு கீழே வந்தது. அந்த பெரிய பஃபலோ இங்கதான் உக்காந்துகிட்டு இருக்கு, நான் இன்னைக்கு இவனை ஒரு கலாய் கலாய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக்கி ஸ்டாக்கி மேல குதிச்சு அது தொல்லை பண்ண ஆரம்பிச்சது. அதோட அந்த ராக்கி நினைச்சுக்கிட்டு அது வாளையும் கொம்புகளையும் பிடிச்சு தொல்லை பண்ணுச்சு. நீ ரொம்ப சில்லி பஃபலோ ராக்கி, அதுவும் இல்லாம பார்க்கறதுக்கு நீ மோசமா இருக்க. ராக்கியும் ஸ்டாக்கியும் சகோதரர்கள்ன்றதுனால அவங்க பார்க்கவும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் வேற. ஸ்டாக்கி கோவக்காரன். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பண்ணுவான் மங்கே? ஸ்டாக்கி தன்னோட வாளை வச்சு மிக்கி குரங்குக்கு பட்டு பட்டுன ரெண்டு வெச்சது. தான் கொம்பால முட்டி மிக்கி குரங்க காட்ட விட்டு ரொம்ப தூரம் தூக்கி அடிச்சது. அன்னைக்கு மிக்கு ஒரு சரியான பாடத்தை கத்துக்கிட்டா அவத என்னைக்குமே மறக்கல. அதாவது மத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணாம எல்லாத்துக்கிட்டயும் அன்பா பண்பா நடந்துக்கணுங்கிறது தான் அது. எப்பவுமே பண்பா நல்லபடியா தான் நடந்துக்கணும். யாருக்கிட்டயும் ரொம்ப மோசமா நடந்துக்க கூடாது. நிக்கி கிராமத்து பக்கம் ஒரு பண்ணையில வாழ்ந்துட்டு இருந்த பையன். அவங்க அப்பா அம்மா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சதே இல்ல. இது உனக்காக தான் நிக்கி. அப்பா ரொம்ப நன்றிப்பா. நிக்கி, இந்த ஊர்லயே சிறந்த ஸ்கூலுக்கு நீ போகணும்னு நாங்க நினைக்கிறோம். சில மாதங்களுக்கு பிறகு பள்ளி விடுமுறை வந்தப்போ நிக்கி மறுபடியும் பண்ணைக்கே வந்தாங்க. எங்க ஃபார்முக்கு உங்களை வரவேற்கிறோம். நிக்கியோட அம்மா அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் நிக்கியோட அப்பா அம்மாவுக்கு ஒரு புத்தகத்தை காட்டினான். நிக்கியோட அம்மா அப்பாவுக்கு படிக்க தெரியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அத பாத்தீங்களா? நிக்கியோட அப்பா அம்மாக்கு சுத்தமா படிக்க வராது. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போனதே இல்ல. நிக்கிக்கு அப்ப ரொம்ப அவமானமா போச்சு. உங்களுக்கு படிக்க தெரியாதுன்ற விஷயத்தை என் ஃப்ரெண்ட் கிட்ட ஏன் சொன்னீங்க? இனிமே எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. நிக்கியோட அம்மா அப்பா மனசுல அந்த விஷயம் ரொம்ப காயத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நிக்கிக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதனால ரொம்ப நாள் அவன் வீட்லயே ஓய்வெடுக்க வேண்டியதா இருந்துச்சு. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து பார்க்க சொல்லிருக்கேன். அவங்க வந்தா நான் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். நிக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா அவனை பாக்குறதுக்கு யாருமே வரல. நிக்கி அதனால ரொம்ப சோகமாயிட்டான். ஆனா அவனோட அம்மா அப்பா அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆரோக்கியமான உணவு கொடுத்தாங்க. இப்போ அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டான். அம்மா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் தேவையே இல்ல கண்ணா. உனக்கு சீக்கிரமா சரியாயிட்டா அதுவே போதும். நாங்க எப்பவும் உன் கூடவே தான் இருப்போம். நிக்கி மறுபடியும் ஸ்கூலுக்கு போனதும்
அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுப்பா படிக்க ஆரம்பிச்சான். அதுக்கு அப்புறம் அவன் படிச்சு பெரிய டாக்டர் ஆயிட்டான். ஒரு பெரிய வீடு கட்டி அதுல அவங்க அப்பா அம்மாவை வந்து சந்தோஷமா வாழ சொன்னான். அதுக்கு அப்புறம் அவன் யாரை சந்திச்சாலும் சரி எப்பவும் சொல்றது உங்க அப்பா அம்மாவை எப்பவும் பாசத்தோட பாத்துக்கங்கன்னு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பணக்காரர் ஒரு சின்ன நகரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு மொத்தமா 7 மகன்கள் இருந்தாங்க. அவங்க 7 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமை இல்லாம எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட. அது என்னோட புக். இல்ல இது என்னோடது. ரெண்டு பேரும் நிறுத்துங்க. ஏன் புக் எதுக்காக நீங்க கிழிக்கிறீங்க? நாள் முழுக்க இப்படியே அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்ல நீ பண்றதுதான் தப்பு. நீங்க ரெண்டு பேருமே பண்றது தப்புதான். தன்னோட மகன்கள் சண்டை போட்டுக்கறத நினைச்சு பணக்காரர் ரொம்ப கவலைப்பட்டாரு. இவங்க சண்டை போடாம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க அண்ணன் தம்பிங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் இவங்களுக்கு பலம்ங்கறத சொல்லணும். அடுத்த நாளே அவர் தன்னோட மகன்களை ஒரு பூங்காவுக்கு கூட்டிட்டு போனாரு. இத பாருங்க பசங்களா, அங்க நிறைய குச்சி இருக்கு பாத்தீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொண்ணே எடுத்துக்கிட்டு வாங்க. சரி, இதோ எடுத்துட்டு வரோம் பா. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு குச்சி எடுத்துக்கிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இப்ப சொல்லுங்க, உங்கள யாரால அத உடைக்க முடியும்? என்னால முடியும். நானே உடைப்பேன். அந்த பசங்க எல்லாரும் ரொம்ப சுலபமா அவங்கவங்க கையில இருந்த குச்சிகளை உடைச்சிட்டாங்க. ரொம்ப பிரமாதம் பாய்ஸ். இப்ப நீங்க எல்லாரும் ரெண்டு ரெண்டு குச்சியை எடுத்துக்கிட்டு வாங்க. அந்த 7 பசங்களும் இப்ப போய் ரெண்டு ரெண்டு குச்சிகளை எடுத்துட்டு வந்தாங்க. திரும்ப வந்து அப்பா முன்னாடி நின்னாங்க. இதோ பாருங்கப்பா, நாங்க இப்ப ரெண்டு ரெண்டு குச்சி எடுத்து வந்திருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டு குச்சியையும் கையில வெச்சிட்டு உங்கள யாரால ரெண்டு குச்சியையும் உடைக்க முடியும்னு பார்க்கறேன். 7 பசங்களும் அவங்க கைகள்ல இருந்த ரெண்டு குச்சிகளையும் சேர்த்து பிடிச்சாங்க. அதுக்கு அப்புறம் அது உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால இது பண்ண முடியாது. என்னால இதான் முடியல. எங்கள யாராலயும் உடைக்க முடியலப்பா. 7 பசங்களும் நடந்தத அப்பா கிட்ட சொன்னாங்க. எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்கள யாராலயும் இத உடைக்க முடியல. சேர்ந்து உடைக்க கஷ்டமா இருக்கு. ஆமாப்பா, நாங்க உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டோம். பசங்களா, இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத நீங்க உடைக்க முயற்சி பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு? அது சேர்ந்து இருந்த பொருள் ரொம்ப பலமா இருந்துச்சுப்பா. அதனால தான் இத உடைக்கவே முடியல. நீங்க சொன்னது உண்மைதான் பசங்களா? அந்த குச்சிகள் சேர்ந்து இருக்கும் போது பலமா இருக்கும். நீங்க எல்லாரும் அப்படிதான் சேர்ந்து இருக்கும் போது தான் பலமா இருப்பீங்க. நீங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தீங்கன்னா யாராலயும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க பலவீனமாயிடுவீங்க. அதாவது ஒரு குச்சி மாதிரி. ஆமாப்பா, நீங்க சொன்னது உண்மைதான். நாங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தா ரொம்ப பலமா இருப்போம். சரி வாங்க பிரதர்ஸ், நம்ம எல்லாரும் சேர்ந்து இருப்போம். அப்படி பண்ணா நம்மள யாராலயும் தொந்தரவு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 7 பசங்களும் எப்பவும் சண்டை போடாம ஒத்துமையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவங்களுக்குள்ள சின்ன ஒரு சண்டை கூட வந்ததே இல்ல. இரண்டு விவசாயிகளும் ஒரு கழுதையும். ஃப்ரெட்ங்கற விவசாயி தன்னோட பண்ணையில ஒரு கழுதையை வளர்த்தாரு. அந்த கழுதை அவருக்கு எப்பவும் ரொம்ப உதவியா இருக்கும். அது அந்த விவசாயிக்காக நிறைய மூட்டைகளை பொதியா சுமந்துட்டு போகும். ஒரு நாள் அந்த விவசாயி ஃப்ரெட்டோட தம்பி அந்த பண்ணைக்கு வந்திருந்தாரு. அவரும் ஒரு விவசாயி தான். அவர் பேரு டேட். பிரதர், நான் என்னுடைய நிலத்துல சில கேரட்ஸ் வளர்த்திருக்கேன். நான் அதையெல்லாம் இப்ப மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போக ஆசைப்படுறேன். ஆனா அதை நான் தூக்கிட்டு போகத்தான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உன்னோட கழுதையை எனக்கு தர முடியுமா? கண்டிப்பா, அதை நீ கூட்டிக்கிட்டு போலாம். வேணும்னா உதவிக்கு நானும் கூட வரேன். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சந்தைக்கு கிளம்பி போனாங்க. அன்னைக்குன்னு பார்த்து வெயில் சுள்ளுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சகோதரர்களால அந்த வெப்பத்தை தாங்கிக்கவே முடியல. அதே போல அடிக்கிற வெயில அந்த கழுதியாலையும் தாங்க முடியல. இன்னைக்கு என்ன ரொம்ப சூடா இருக்கு. நாம வேற ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு. அதனால நாம எங்கேயாவது மரத்தடியில கொஞ்சம் ஓய்வெடுப்போம். கண்டிப்பா பிரதர். அப்ப அவங்க ரெண்டு பேரும் சுத்தியும் முத்தியும் பார்த்தாங்க. இங்க அக்கம் பக்கத்துல ஒரு மரத்தை கூட காணோம். ஆனா எங்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நாம அந்த கழுதியோட நிழல்ல உட்காரலாம். அப்ப நாம வெயில இருந்து தப்பிக்கலாம்ல. ரொம்ப நல்ல யோசனை பிரதர். ஆனா அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ற அளவுக்கு கழுதியோட நிழல் அவ்வளவு பெருசா இல்ல. நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் இந்த நிழல்ல உட்கார முடியும். அதனால நான் உட்கார்ந்துக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நானும் தான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஒரு விஷயத்தை மறந்துடாத, இந்த கழுதை எனக்கு தான் சொந்தம்.
ஆனா பிரதர், இந்த பயணத்துக்கு நீ அந்த கழுதையை எனக்கு கொடுத்தல்ல? அதனால இப்ப இந்த கழுதை என்னோடது. நிழல் யாருக்குன்னு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் கொதிக்கிற வெயிலையும் அவங்களால தாங்க முடியல. நடந்த சண்டையில கழுதை எப்படி ஃபீல் பண்ணுன்றதே அவங்க மறந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சுயநலவாதிகளா இருக்காங்க. ரெண்டு பேருமே என் நிழல்ல உட்காரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா என்னோட நிலைமையை இவங்க ரெண்டு பேருமே யோசிக்கலையே. என் மேல இருக்கிற பையில நல்ல கேரட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ருசியான கேரட்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஓடிடுறேன். ஆடடடடா, நாம ரெண்டு பேரும் முட்டாள்தனமா நடந்துகிட்டோம். நான் ஒத்துக்கிறேன். நாம இப்படி சண்டை போட்டுட்டு இருந்ததால வாழ்க்கையில ரொம்ப விலையுயர்ந்த ஒண்ண நாம இழந்துட்டோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டா வாழ்க்கையில பெரிய விஷயங்களை இழக்க வேண்டியிருக்கும். மாண்டிங்கிறவர் ஊர் ஊரா போய் இசை வாசிக்கிறவர். அவர் ஒரு ஒரு ஊரா போய் தன்னோட பேக் பேப்பரை அந்த ஊர்க்காரங்களுக்கு வாசிப்பாரு. அவரோட இசையை கேக்குறவங்க அப்பப்ப அவருக்கு காசும் கொடுக்கறது உண்டு. நன்றி நன்றி. மாண்டி ஒரு பையில தன்னோட பணத்தை எல்லாத்தையும் போட்டு வச்சுப்பாரு. அந்த பை எப்பவுமே அவர் தோல்ல தான் தொங்கிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் மாண்டியோட பைய ஒரு திருடம் பார்த்துட்டான். அந்த மியூசிசியன் அந்த பவுச்சில நிறைய தங்க காசு வச்சிருக்காரு. உடனே அந்த பைய திருடுறதுக்கு அந்த திருடன் ஒரு திட்டம் போட்டான். அடுத்த நாளே அவ மாண்டி இருக்கிற இடத்துக்கு போனா. குட் மார்னிங் சார், என்னோட பேரு ஜோயி. நான் உங்களுக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். வேணும்னா உங்க பொருள் எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு வரேன். இல்ல, என்ன மன்னிச்சிரு ஜோயி, ஆனா உங்ககிட்ட தரதுக்கு என்கிட்ட காசே இல்ல. எனக்கு காசெல்லாம் தேவையே இல்ல சார். உங்க இசைய கேட்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத கேட்ட மாண்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த திருடனை உடனே வேலைக்கும் வச்சுக்கிட்டான். ஆனா அவனோட உண்மையான ரூபா அவருக்கு தெரியாது. தங்கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் தூக்கிட்டு வான்னு சொல்லி அந்த திருடன் கிட்ட கொடுத்தாரு. ஆனா அந்த பணப்பையை மட்டும் அவரே வச்சுக்கிட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் மாண்டியோட பைய திருடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆனா அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா மாண்டி அந்த பைய தன்னோடையே வச்சுக்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் அது ராஜாவாச்சே. ஜோயி அங்க பாரு, அந்த ராஜா நம்மளை நோக்கிதான் வந்துகிட்டு இருக்காரு. நான் அவருக்காக இப்ப புல்லாங்குழல் வாசிக்கணும். கண்டிப்பா சொல்றேன், அவர் எனக்கு பரிசா காசுகள் கொடுப்பாரு. அது ரொம்ப நல்ல யோசனை சார். ஆனா அதை விட நல்ல யோசனை என்கிட்ட இருக்கு. நீங்க ஏழு அப்படிங்கிற மாதிரி நடிச்சீங்கன்னா அவர் இன்னும் உங்களுக்கு நிறைய காசு தருவாரு. ஆனா உங்க பவுச்ச பார்த்தா உங்ககிட்ட நிறைய காசு இருக்கிறதா நினைச்சுப்பாரு. அதனால உங்க பவுச்ச என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வச்சுக்கிறேன். இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே. அந்த திருடம் கொடுத்த ஐடியாவை கேட்டு மாண்டி அப்படியே சந்தோஷமாயிட்டாரு. ஏன்னா அவருக்கு பேராசை வந்துடுச்சு. உடனே தன்னோட பைய எடுத்து அந்த திருடனோட கையில கொடுத்துட்டாரு. அந்த திருடனோட திட்டத்தை பத்தி அவருக்கு தெரியவே இல்ல. இந்த இதை எடுத்துக்க ஜோவி, புல்லாங்குழல வாசிச்சு வர்ற வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோ. மாண்டி அப்ப வந்துகிட்டு இருந்த ராஜாவுக்காக தன் பேக் பைப்பர வாசிக்க போனாரு. காலை வணக்கம் மகாராஜா, நான் உங்களுக்காக ஒரு டியூன் வாசிக்க போறேன். மாண்டியோட இசைய மகாராஜா கேட்டாரு. அது கேக்குறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்துச்சு. நீ ரொம்ப ரொம்ப நல்லாவே வாசிக்கிற. ஆனா நான் இப்ப கிளம்பணும், போயிட்டு வரேன். எனக்கு எந்த பரிசும் இல்லையா? மாண்டி தனக்கு எதுவும் கிடைக்கலையேன்னு நொந்து போயிட்டாரு. மகாராஜா தனக்கு பரிசே கொடுக்கலையேன்னு புலம்புனாரு. ஜோய் ஜோய், நீ எங்க போயிட்ட? சீக்கிரமா என்னோட பவுச்ச எனக்கு கொடு. தன்னை ஏமாத்தி அந்த பைய திருடுகிட்டு அவன் போயிட்டான்றது இப்பதான் மாண்டிக்கு புரிஞ்சது. அவர் சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த பைய எடுத்துக்கிட்டு திருட ரொம்ப தூரம் போயிட்டான். மாண்டி தன்னோட முட்டாள்தனத்தை நினைச்சு நொந்துகிட்டாரு. அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சாரு. ஒரு திருட, நான் அவன ஒரு முட்டாள் மாதிரி எவ்வளவு நம்புனேன். இனிமே எனக்கு தெரியாத யாரையும் நான் கண்மூடித்தனமா நம்ப மாட்டேன். மாண்டி அன்னைக்கு அங்க கத்துக்கிட்ட பாடத்தை அவர் வாழ்நாள் முழுக்க மறக்கல. அந்நியர்கள் யாரையும் எடை போட்டு பார்க்காம அவர் நம்புறதே கிடையாது.